இந்த மாதம் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மந்தாக இருக்கும். தெர் இஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ், நிறைய விஷயங்களில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு உண்ட ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அது காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல வந்து சூரியன் வந்து 15 நாட்கள் பாகியஸ்தானத்திலிருந்து அதுக்கப்புறம் 10வது நாடத்தில் வரப்போ தன்னுடைய சொந்த இன்ஃப்ளூயன்ஸினால், தன்னுடைய அதிகாரத்தினாலும் பலத்தினாலையும் அவங்களுடைய பர்சனல் செரிஷ்மான், அதாவது சொல்லணும்னா பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்களோ இல்லை பதவியில் இருக்கிறவங்களோ சரி இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய மொத்த இன்ஃப்ளூயன்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு கன்சாலிடேட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான நாட்கள் வந்து புதன் வந்து பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எல்லா விதமான மீனராசிக்காரங்களுக்கு வியாபாரம் எல்லாத்துக்கும் அதுக்கு உண்டான ஒரு பிளான், ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போடுற மாதமாக இந்த மாதம் அமையும். சுக்கிரன் வந்து பெரும்பாலும் புதனோடு சேர்ந்து பாகிஸ்தானத்தில் இருக்கிறதும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் சனி சுக்கரன் 10ஆம் இடத்தில் வர காலங்கன்றால் தன்னுடைய மனைவினாலையும் தன்னுடைய பார்ட்னர்ஸ்னாலையும் நிறைய பேர் சினி ஃபீல்டு இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸில், அதாவது பொதுவாக 2 செக்டாராக நம்ம வியாபாரம் இல்லைன்னா ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுடைய சொந்த முயற்சி பவர்லேருந்து எல்லா விஷயங்களும் நடந்துட்டுருக்கும். நான் கவர்மெண்ட் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் தன்னுடைய வீட்டில் இருக்கிற சூழ்நிலை, உற்றார் உறவினர், ஒய்ஃப் ரிலேஷன்ஸ் இவங்க மூலியமாகலாம் நிறைய சப்போர்ட்டும் நன்மையும் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செவ்வாயும் குருவும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருக்கிற இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா நிறைய ஒரு எல்லோரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னா குரு 8ஆம் இடத்தில் இருக்குது செவ்வாயோடு சேர்ந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ், அதாவது எல்லா மீனராசிக்காரங்களும் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா தன்னுடைய சாப்பாட்டில் வந்து இந்த காரம் சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஒரு பேர்னிங் ஆசிட் சென்சேஷன் அதெல்லாம் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மிகப்பெரிய ஒரு வருமானம் 8ஆம் இடத்தில் இருக்கிற கிரகம் பண்ணல ஈக்குவலாக வந்து தனஸ்தானத்தை பார்க்குற ஒரு காலகட்டமானதுனால 2ல் குரு பார்க்குறதுனாலையும், 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனாலையும், 4ஆம் இடத்தை குரு பார்க்குற இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக தன் சொந்த வீடு வாங்கிறது மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் அமையும். இல்லை அதுக்குண்டான அடித்தளம் கண்டிப்பாக போடப்படும். 5ல் ராகு 11ல் கேத்து இருக்கிற காலகட்டங்களில் வந்து யாராரமெல்லாம் வந்து ஓவர்சீஸ் ட்ரேடில் இருக்காங்களோ இல்லை ஓவர்சீஸ் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 11ல் கேத்து இருக்கிறதுனால அனைத்து நன்மைகளும் ஏற்பட்டு அதிக லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இல்லை கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அந்த லைனில் டெக்னாலஜி லைனில் இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஜென்ரலாக நம்ம அடிப்படையாக ஒரு மீன ராசிக்குன்னு பொது பலன் சொல்லிட்டு போகிற இந்த ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா ஜென்ரலாக அன்றாட பலன்கள் வந்து வித்தியாசப்படும். ஜாதகத்தில் அவங்களுடைய லக்னம் மீனமாக இருக்குல்ல வேறு லக்னமாக இருந்தால் இந்த ராசி பலன்கள் ஒரு சில விஷயங்கள் அந்த என்ன லக்னம் இருக்கோ அது சார்ந்தும் சேர்ந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லக்னமும் ராசியும் கலந்து பார்த்துக்கிறதும் ப்ளஸ் அவங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பும் தசாபுக்திகளும் பார்த்தோம்னா அதுவும் சேர்ந்து பார்த்துட்டா ஒரு முழுமையான பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியான வாய்ப்பு இருக்குது. அடிப்படையாக இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான மாதமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பேசிக்கலி வந்து தான் வந்து மற்றவங்க பேச்சு கேட்டு ஒரு கை கட்டி நின்று ஒரு சூழ்நிலை ஏற்படுற மாதிரி என்ற ஒரு நிலைமையிலேருந்து மாறி ஒரு ஒரு சின்ன ஒரு அடி முன்னாடி எடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து தான் செஞ்ச ஒரு வேலையினால் அறிவினால் சேர்ந்தப்பட்ட வேலையினால் ஒரு பெரிய நன்மை நடக்கும். அப்படி இருந்தாலும் இந்த குரு செவ்வாயும் 8ல் இருக்கிறதும் வந்து 10ல் சனி இருக்கிற காலகட்டத்துக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எல்லாரும் ஒரு மீனராசிக்காரங்களும் தன் அருகாமையில் இருக்கிற கண்டிப்பாக ஒரு முருகர் கோயிலுக்கு போனால் ஒரு நல்ல நன்மை நடக்க வாய்ப்பு உண்டு. சிவபெருமான் கோயில் அருகாமையில் இருந்தால் அதில் சிவனும் முருகனும் சேர்ந்து வழிபட்டு வந்திருந்தோம்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான நாட்களாக இந்த டிசம்பர் மாதத்தை அமைச்சிக்கலாம். ஸோ ராசி பலன்களுக்கும் இந்த வழிபாடுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ராசி பலன்கள் தான் நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்ம இவ்வளோ நாள் இந்த மாதிரி புத்தி இருந்ததுனால இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு ஜாதகமும் ராசி பலனும் சொன்னால் இந்த தெய்வ பலம்ன்றது நம்மளுடைய மாற்று சிந்தனையினால் சூழ்நிலையை மாற்று அமைத்து
நம்மளுக்கு தெளிவாக நம்மளை பற்றியே நம்மளுக்கு யோசனை அமைக்கக்கூடிய ஒரு காலமாக அது ஆட்டிடியூட் சேஞ்சுக்கு தான் நம்ம கோவில் போய் சொல்கிறதும் ஒரு ப்ரேயர் பண்ண சொல்கிறதும். ஸோ இதையும் மீறி தெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸை வந்து நல்லது நடக்கிறதுக்கு தான் நம்ம வழிபாடு நடத்துகிறோம். அப்படி நடத்தி வந்தால் இந்த மாதம் வந்து ஒரு அருமையான மாதமாக எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக இது அமையும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் ஷேர் இட், லைக் இட், கமெண்ட் இட், டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப் இட்.